சிரிக்கும் புத்தர் யார், அவருடைய சிலையை ஏன் வீட்டில் வைக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களுக்கு வாஸ்து சாஸ்திரம் சொல்லும் விளக்கங்களை இங்கு காணலாம். வாஸ்து சாஸ்திரத்தின் படி வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். சிலர் வீட்டில் சிரிக்கும் புத்தர் சிலையை வைத்திருப்பார்கள். வாஸ்துப்படி அதை வீட்டில் வைத்திருப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்த சிலையை வீட்டில் வைக்கும் போது என்னென்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என இங்கு காணலாம். சிரிக்கும் புத்தர் அதிர்ஷ்ட கடவுள்கள் 7 பேரில் ஒருவராக இருப்பார் என டாவோ ஜப்பானிய ஜிண்டோ மதங்கள் நம்புகின்றன. சிரிப்பு புத்தர் சிலை மகிழ்ச்சியின் அடையாளமாக கருதப்படுகிறது. சிரிக்கும் புத்தரை வீட்டிற்கு கொண்டு வரும்போது வீட்டிற்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருவதாக நம்பப்படுகிறது. இதனால் மன அமைதி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த சிலையை வைக்க சரியான திசை வாஸ்துவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிரிக்கும் புத்தர் சிலையை கிழக்கு திசையில் வைப்பது மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது. படிக்கும் அறையில் சிரிக்கும் புத்தர் சிலையை வைத்தால் குழந்தைகளின் மனது படிப்பில் ஈடுபடும். படுக்கை அறை அல்லது சாப்பிடும் அறை, வரவேற்பறை ஆகியவற்றின் தென்கிழக்கு திசையில் வைப்பதால் அதிர்ஷ்டமும் வருமானமும் கூடும். நம்முடைய வீட்டில் சிரிக்கும் புத்தரை வைப்பதன் மூலம் வீட்டில் எதிர்மறையாற்றல் முடிவுக்கு வருகிறது. ஆகவே குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் மன உளைச்சல் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கின்றனர்.